தெய்வத்தின் குரல் முதல் பாகத்தில் அம்பாளை பற்றி பெரிவா சொல்கிறா. பல விஷயங்கள், அம்பாளோட தத்துவம் என்ன, இந்த அம்பாள் சக்தி அப்படின்னு சொல்கிறோம், ஈஸ்வரனோட இந்த பிரம்மத்தோட சக்தி அம்பாள் அப்படின்னு ஒரு ரூபமாக நமக்கு தெரிகிறது. இந்த அம்பாளை பற்றி அம்பாஷ்டகம் முதலான ஸ்துதிகளெல்லாம் பகவத் பாதால் எப்படி அம்பாளை வர்ணிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறா. அப்படி அம்பாளை சொல்லிட்டு வர்த்தே, பொதுவாக அம்பாள் நம்ம எந்த சுவாமிகிட்ட போனாலும் எதுக்கு போகிறோம், நமக்கு ஏதோ கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணுறோங்கிறதுக்கு தான் போகிறோம். அந்த சுவாமிகிட்ட இந்த சுவாமிகிட்ட போனால் அது கிடைக்குமா, அந்த சுவாமிகிட்ட போனால் அது கிடைக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு சுவாமிகிட்ட பொறுத்து இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு நினச்சின்னு தான் போகிறோம். இப்படி அடுத்த வாழ்கிட்ட எது கிடைக்கும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அம்மானாக்க நிச்சயம் அவள்கிட்ட நமக்கு கிடைக்கத்தான், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும்ங்கிறது நமக்கு ஒரு தீர்மானமாக தெரிகிறது. ஆனால் இன்னல் தருவதும் அம்பாள் இன்னருளே அப்படின்னு பெரியவா, நமக்கு ஒரு கஷ்டம் வர்றது கூட அதுவே அம்பாளோட அனுகிரகம் தான் அப்படிங்கிறோம். என்ன சார் இது கஷ்டம்ங்கிறது ஒரு அனுகிரகமா, ஒரு சுவாமிகிட்ட போகிறோம் இந்த சுவாமி நமக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தா அதுவே ஒரு அனுகிரகம் ஆகுமா எப்படி அப்படின்னா, முதல்ல பார்த்தா அம்பாள் கருணாமயம் அப்படின்னு சொல்கிறோம், காட் இஸ் லவ் அப்படின்லாம் சொன்னால் அன்பே கடவுள் அப்படின்னா, கருணாமூர்த்தி கருணாமயமான ஒன்று வந்து எப்படி அடுத்த வாளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, சாதாரண கொஞ்சம் கருணை இருக்கிற கொஞ்சம் பிரியம் இருக்கிற அன்பு இருக்கிற நம்மளாலேயே அடுத்த வாளை கஷ்டப்பட்டால் பார்க்க முடியல, நமக்கு மனசு தாங்கலை அப்படின்னா, கருணையோட பூர்ண வடிவமாக இருக்கிற அம்பாள் நாம் கஷ்டப்பட்டாக்க பார்த்து நம்மளால சும்மா இருக்க முடியுமா, தாங்குமா? ஆனாலும் கஷ்டம் வருது, எதனால வருது அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் கடைசியில் சொல்கிறது அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது. அதாவது காரண காரியம் இல்லாத, ஒரு காரணமும் இல்லாத அடுத்த வாழ்கிட்ட அன்பை காமிக்கிறது அவ்வியாஜ கருணை. எந்த ஒரு பிரதியும் எதிர்பார்க்காத காமிக்கிறது அவ்வியாஜ கருணை. அம்பாள் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு நாமாவளியில் சொல்கிறது புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயே நமஹா அப்படிங்கிறது. இதுலேருந்து தெரிகிறது எல்லாருக்கும் அம்பாள் பலனை கொடுக்குறா. என்ன பேசிஸில் கொடுக்குறா, அவள் இஷ்டப்பட்டபடி கொடுக்குறாளா, இவர் ரொம்ப பிடிச்சவர் அதனால் இவருக்கு நிறையா தனோ சஹஸ்ரநாமம் பண்ணுற இவருக்கு நிறையா கொடுப்போம், அவர் தனோ அஷ்டோத்திரம் தான் பண்ணுற அதில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம், இவர் ஒன்றுமே பண்ணுறதில்லை இவருக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இப்படி ஏதானும் கிரேடு இருக்கா, எதை வச்சுண்டு இதை நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் தான் புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயினமஹா. எவ்வரி இண்டிவிஜுவலோட புண்ணியம் அப்புண்ணியம் அப்படிங்கிற புண்ணியம் பாபம் ரெண்டும் இருக்குது, இந்த பாபத்தை புண்ணியத்தை ஸ்கேலாக வச்சுன்னு தான் அவள் அனுகிரகம் பண்ணுறா. இப்போது இந்த ரெண்டு நாமாவளிக்குள்ளேயுமே ஒரு நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறாப்புல தெரிகிறது. அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிவிட்டு புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயி நமஹா அப்படின்னா, அவையினமோ கருணாமூர்த்தி தான், கருணையே வடிவானவள் தான், ஆனால் அடுத்த வாளுக்கு ஒரு கொடுக்கணும் அப்படின்னு வரத்தே தானாகவே இஷ்டப்பட்டு ஏதோ கையில் வந்து தள்ளி கொடுக்காத, அவாவாளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இதுக்கு தான் ஒரு பெரிய ஆஃபீஸே இருக்குது, சித்திரகுப்தன் அப்படின்னு வச்சுட்டு ஒருத்தர் அவர் எல்லாரோட பாப புண்ணியங்களையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கார். இது எதுக்காகன்னு, இந்த பலனை கொடுக்கறதுக்கு தான். அதனால் இந்த புண்ணியம் அப்புண்ணியம் இதுக்கு ஏத்தாப்பில் நமக்கு பலன் கிடைக்கிறது. ஸோ இப்போ நமக்கு ஏதான கஷ்டம் வந்தது அப்படின்னா, அது இப்போ அம்பாள் நமக்கு பர்பஸாக வேணும்னு கொடுத்த கஷ்டம் இல்லை, நம்மளோட பாபம் போகிறதுக்காக வந்த ஒரு கஷ்டம். இன்னல் தருவதும் அவள் இன்னருளே அப்படிங்கிறது தலைப்பு. அப்படின்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே அவள் பண்ணுற நல்லமை அனுகிரகம் அப்படின்னா, இது எப்படி அனுகிரகம் ஆகும் கஷ்டம் அப்படின்னா, இப்படி தான் ஆகும் அப்படின்னா. ஏன்னர் நமக்கு புண்ணியமும் இருக்கப்படாது, பேலன்ஸு பாபமும் இருக்கப்படாது. நமக்கு சாயுஜ்யம் கிடைக்கணும்னா, மோட்சம் கிடைக்கணும்னா, அப்போ புண்ணியம் அக்கௌண்ட் இருந்தாலும் இனிமேல் தேவாதி லோகங்களில் இனிமேல் புண்ணிய லோகங்களில் போய் புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரம் எடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பாபம் இருந்தாலும் அந்த பாபத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு சரீரம் எடுத்துன்னு எங்கேயோ நரகத்துலேயோ எங்கேயோ போய் திண்டாடுறோம். அப்படின்னா இது ஒரு அனுகிரகம் இல்லையே. அப்போ என்ன பண்ணும்னர், புண்ணியத்தையும் பேலன்ஸை கழிக்கணும், பாபத்தையும் பேலன்ஸை கழிக்கணும். எங்கன்னர், இனிமேல் புண்ணியத்துக்காக நான் எங்கேயோ சொர்க்க லோகத்தில் போய் உட்காந்துட்டு புண்ணியத்தை அனுபவிச்சுட்டோ, அது ஆயிடுத்துனா திருதுப்புன்னு கீழே இறங்கணும்னா, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கோ.
பிரமாதமாக எனக்கு புண்ணிய பலனை சேர்த்துன்னு நான் இந்திராதி லோகத்தில் இந்திரன் நமக்கு எல்லாம் பண்ணுவான். அப்படி இருந்துட்டு அவர் என்ன எத்தனை நாளைக்கு பண்ணுவார்னர் பார்த்துட்டே இருப்பார். ஆஃபீஸ் டூர் மாதிரி தான், ஒரு வாரம் டூர் அப்படின்னா ஒரு வாரம் வேணால் 5-star ஹோட்டலில் உட்காந்து பிரமாதமாக சாப்பாடு போடுவா, ஏசியில் இருக்கும். அப்புறம் 8-ஆம் நாள் ஆற்றுல வந்து இந்த வெத்த குழம்பு சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னா அப்போ உடனே மாமி மேலே கோபம் வருது. ஏன் அப்போ அதுக்கு நீ ஒழுங்காக போய் 5-star ஹோட்டலில் திங்காத இருந்திருந்தீங்கன்னா மாமி சாப்பிட்டதே உனக்கு ஆனந்தமாக இருந்திருக்கும். இப்போது ஒரு புண்ணிய பலனை அனுபவிச்சுட்டு, ரொம்ப பரம சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு அதை உடனே அது அந்த புண்ணிய பலன் பெயெடுத்துன்னொன்னே அது அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அங்கேருந்து கீழே இறங்கணும்னா நம்மளால் தாங்க முடியல, சிரமமாக இருக்கும். அதனால் புண்ணிய பலனை அனுபவிக்கிறதும் கஷ்டம்தான் ஒரு விதத்தில். இப்படி புண்ணிய பலனை அனுபவிக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னா பாவத்தை அனுபவிக்கிறது என்ன கேட்பானே? அது கேட்கவே கேட்க வேண்டாம். அந்த பாபத்தை அனுபவிக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வேடிக்கை என்னென்ன, கணக்குப்படி அக்கௌண்டன்ஸு என்னென்ன, புண்ணியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் அனுபவிச்சுத்தான் தீர்த்தாகணும். அப்போ என்ன பண்ணுறாளா அம்பாள்னர், இந்த புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்காக எங்கேயோ இந்திராதி லோகத்தில் போய் உட்காந்து பரம சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி தட தப்புன்னு கீழே இறங்கி திண்டாடாத, அதே மாதிரி பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக ரௌரவாதி நரகத்தில் போய் அதல பாதாளத்தில் போய் திண்டாடிட்டு அப்புறம் திருப்பி இங்கே மேலே வராத, இப்படி ரெண்டு இடத்துல போய் திண்டாடாத, இங்கே இருக்கிறதையே ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடும். புண்ணியத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடும், பாபத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடும். ஏன் நான் உனக்கு என்னோடய சரணாரவிந்தத்தை கொடுக்கறதுக்குன்னா காத்துன்ருக்கேன். அதுதான் அடைக்கலம், அதுதான் சேஃபஸ்ட் பிளேஸ், அங்கே தான் அபயம். பயம் இல்லாத இடம்னா அபயம். மற்ற இடம்லாம் பயம் உள்ளதுன்னா என்னைக்கு அங்கே போய் உட்காந்துதுன்னு, என்றைக்கு அக்கௌண்ட்டு தீரப்போகிறதோ, என்றைக்கு அக்கௌண்ட் அது தீர்றது இன்றைக்கி நாளைக்குன்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, அதையும் தெரியாத ரகசியமாக வச்சுருக்கார். எத்தனை நாளைக்கு நாம் புண்ணிய லோகத்தில் இருப்போம், எத்தனை நாளைக்கு பாப லோகத்தில் இருப்போம்னு தெரியாதையும் இருக்குது. அதுவே ஒரு பெரிய கொடுமை. ஸோ அப்படியும் இப்படியும் போய் நாம் திண்டாடாத இருக்கிறதுக்கு இந்த லோகத்தில் இருக்கிறதையே என்ன நீ ஆசிரயிச்சுட்டப்பா, என் குழந்தையாக போயிட்டப்பா, அதனால் இந்த புண்ணியமோ பாபமோ இங்கேயே தீர்த்துள்ளாம்ப்பா அப்படிங்கிற கருணையினால தான் நம்ம பாபத்துக்கு உண்டான பலனை இங்கே கொடுக்குறா, கஷ்டமாக கொடுக்குறா. அதனால் அந்த இன்னலே இன்னருளாகிடுது. அப்படின்னா இங்கேயே அனுபவிச்சு தீர்த்துட்டதுனால ரெண்டும் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ என்னன்னு நேராக அவள்கிட்ட போகிறதுக்கு நாம் குவாலிஃபை ஆகிட்டோம். அந்த குவாலிஃபிகேஷன் கொடுக்கறதுன்னா இதை விடவா பணப்ப அனுகிரகம் தர முடியும், பண்ண முடியும். அதனால தான் இன்னல் தருவதும் அவள் இன்னருளே அப்படின்னு. ஏன்னர் இப்படி ஏன் பண்ணுறான், அவள் பரம கருணாமூர்த்தியாக இருக்கிறதுனால, தாயாராக இருக்கிறதுனால நம்ம குழந்தை இனிமே நம்மள்கிட்ட இருந்து எந்த அம்மாக்கும் என்ன பண்ணுன்னர், நாவா எப்படி சமைச்சு போட்டாலும் இருக்கோ இல்லையோ தங்கிட்டே குழந்தைகள் இருந்தால் தான் பிரியமே வழியே, இதை விட்டுட்டு அமெரிக்காவில் போய் என்ன தான் இருந்தால் கூட தாயாருக்கு இந்த அக்ஞானம் இருந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணிடணுமோ என்ன பண்ணியிருக்குமோ என்னமோ, அதை விட நன்னா தான் இருக்கலாம், இருந்தால் கூட தாயாருக்கு மனசு சமாதானமாக இல்லை. அதை போல ஜெகன்மாதாவான அம்பாளுக்கு நம்ம எங்கேயானும் போய் கஷ்டப்படுறதை விட தங்கிட்டே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளோட பாபம் புண்ணியம் இந்த ரெண்டையுமே தீக்கிறதுக்காக நமக்கு இன்னருளும் தரா, சில சமயத்தில் இன்னலையும் தரா, ரெண்டுத்தையும் தரா. அதனால் இது கொடுத்தா எப்படி அனுகிரகங்கிறமோ அதே போல் இன்னலை கொடுத்தாலும் இன்னருளாக இருக்கணும் அப்படி நினைக்கிற ஒரு பாவம் நமக்கு வரணும். நாம் என்ன பண்ணுறோம், இந்த பாவம் வரதில்லை, உடனே கஷ்டவரத்தை சாமிக்கு கண்ணு இல்லைன்னு முதல் டார்கெட் யாரு திட்டுன்னு, இந்த சாமிக்கு சக்தி இல்லை வேற, நம்ம சர்டிஃபிகேட்டு தான் அவர் கேட்குறாப்பில், எல்லா சுவாமிக்கும் என்ன சர்டிஃபிகேட் இருக்கு, எவ்வளவு சக்தி இருக்குன்னு நம்ம தான் இருக்கோம், எல்லாருக்கும் கிரேடு வச்சுருக்கோம். இந்த சுவாமிக்கு தான் சார் ரொம்ப பெரிய சக்தி சார், அவர் இந்த சுவாமிக்கு பெரிய சக்தி சார் அப்படின்னா மற்ற சுவாமிக்கெல்லாம் ஒன்றும் இல்லாத சோனி மாதிரி நாமளாகவே சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே என்ன பண்ணிடுறோம், கஷ்டம் வந்துருத்துன்னா நான் வேண்டினே இந்த சுவாமியை போய் பூஜை பண்ணே ஒன்றும் பண்ணல, இந்த சுவாமிக்கு கண்ணு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த அந்த எண்ணம் வரப்படாது. அப்படி சிரமம் வரத்தே கூட இதுவும் அம்பாளோட பிரசாதம், இதுவும் ஈஸ்வர பிரசாதம். நமக்கு கருணையை நம்மளோட பாபத்தை போக்குறதுக்கு பரிசுத்தமாக்குறதுக்கு தான் இப்படி நமக்கு ஒரு சிரமத்தை கொடுத்துருக்கா. இதில் இன்னொன்றும் நினச்சி பார்க்கணும், என்னென்ன ஏதோ நம்ம பகவானை பிடிச்சின்னு இருக்கமோ இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லையா நம்ம பண்ணின பாவத்துக்கு இதை விட பெரிய மலையாக கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். இது இனிமேல் நரகத்துக்கு போனோன்னா அவன் பெருசாக தான் தூக்கி வைக்கிறாப்புல இருக்கும். அப்படி இல்லாத ஏதோ தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு அப்படின்னு ஏதோ தலையில பண்ணு தலையே போகணுங்கிற இடத்துல காலில் இடிச்சுட்டு ஒரு நகம் போச்சுங்கிறதோட இருந்ததுன்னா அது பெரிய அனுகிரகம் தானே. அப்படி நாம் எடுத்துட்டோம்னா நமக்கு ஏதோ பெரிய கஷ்டமா வரணும் அது வராத, ஏதோ பகவானை பிடிச்சுன்னுக்கோ நாம பக்தி பண்ணின்னு இருக்கோமோ அவளை நம்பின்னு இருக்கோமோ இந்த அளவுக்கான நமக்கு கஷ்டத்தை இதுதான் அவள் பண்ணின்னு நமக்கு பெரிய சகாயம் அப்படின்னு நமக்கு ஒரு பாவம் வரணும்.
இந்த புண்ணியத்தையும் பாபத்தையும் சேர்ந்து சேர்ந்து அனுபவிக்கிறது அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப வேடிக்கை அப்படின்னும். சிதம்பரேஷன் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் அஃபீஷியலாக டெல்லிக்கு போயிருந்தார், டெல்லியில் இருக்கார், அப்புறம் எங்கேயோ வெளியூருக்கு போயிருந்தார். போன இடத்துல ஆஃபீஸ் டூரில் போயிருக்கார், அங்கே 5-star ஹோட்டலில் பிரமாதமாக எல்லாம் வச்சுருக்கா. திடீர்னு அவருக்கு ஏதோ உடம்பு வந்துருத்து, சீரியஸாக போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவளே ஏக சுசூருஷ எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக, அப்புறம் அப்பப்போ பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு வரார். வந்தால் பேச்சு வாக்கில் இது வருது, போன இடத்துல இது மாதிரி ஆயிடுத்து எனக்கு, என்ன போ இது நரக அவஸ்தையாக போயிடுத்து அப்படிங்கிற. ஏன் என்னடா நல்ல ஆஸ்பத்திரியில் தானே வச்சுருந்தா அப்படிங்கிற. இல்லை இல்லை, இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் வச்சா அப்படின்னார். பின்ன நான் பெரிய ஆஸ்பத்திரினாக்கா ஏன் நரகாஸ்தான், என்ன ராஜோபச்சாரம் நடந்தது ஆஸ்பத்திரியில், அதுவும் நான் பெரிய அஃபீஷியலாக இருக்கிறதுனால, ஆனால் நரக அவஸ்தன்னார். பெரியவா சிரிக்கிறா, நீ சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது, ராஜோபச்சாரங்கிற நரக அவஸ்தைங்கிற எப்படி ரெண்டும் ஒன்றாகும்னா, ராஜோபச்சாரம்னாலே பரம சௌக்கியமாக இருக்கிறது தானே ராஜோபச்சாரம். ராஜோபச்சாரம் பண்ணினாங்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுங்கிற எல்லாம் கவனிச்சுருந்தாங்கிற, வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுத்தா கஞ்சி கொடுத்தா எல்லாம் பண்ணாங்கிற, ஆனால் நரக அவஸ்தைங்கிற. இப்படி சௌக்கியமாக இருந்தால் யாருக்கான நரக அவஸ்தையாக இருக்குமோ, அது உனக்கு எப்படி இருந்தது இதை சொல்லுங்கிற. இவர் முழிக்கிற, நம்ம சொன்னதிலே இவ்வளோ அபத்தமாக இருக்கேன்னு, ராஜோபச்சாரம் அப்படின்னு ஆஸ்பத்திரியிலன்னு சொல்லிட்டு உடனே நரக அவஸ்தையாக இருந்ததுன்னா முழிக்கிற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே பெரியவா சிரிச்சினே, நான் சொல்லட்டுமா எப்படிங்கிற. ஒன்று ஒன்றும் இல்லை, சரீரத்துக்கு ராஜோபச்சாரம், வேளா வேலைக்கு சாப்பாடு போட்டால் நான் ஸ்பாஞ்சு பாய்ச்சி கொடுத்தா, ஏசி இருந்தது அத்தை பண்ணிட்டு இத்தை பண்ணிட்டு எல்லாம் சரீரத்துக்கு, இனிமேல் இதுக்கு மேலே சௌக்கியம் கொடுக்க முடியாதுன்னு உபச்சாரம் பண்ணினா பார்த்துண்டா, அது சரீரத்துக்கு ராஜோபச்சாரமாக இருந்தது. ஆனால் இப்படி பூஜை புனஸ்காரம் ஜபம் தபம் பாராயணத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி பாஷாண்டியாக இங்கே கடக்க வேண்டியிருக்கேன்னு மனசு தாபிச்சுது இல்லையா அப்படின்னா, ஆமாம் அது மனசுக்கு நரகம் அப்படின்னா, இதான மனசுக்கு நரகம் சரீரத்துக்கு சௌக்கியம், இதான நீ சொல்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லி சொல்லி உருகிறார். என்னையா அது ஏதோ பேச்சு வாக்கில் ராஜோபச்சாரம் இருந்தது நரகவஸ்தியாக இருந்ததுன்னு சொன்னதுக்கு பெரியவா பாஷ்யம் பண்ணுறா, நமக்கே சொல்ல தெரில, என்னமோ வாயில் தான் வார்த்தை வந்ததே வழிய, அது என்னன்னு நிஜமாகவே ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் பெரியவா சொல்கிறா, நீ ரெண்டையும் சொன்னே எப்படி சொன்ன, அதனால இப்படி தானே இருக்கும். அவர் சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுறார், ஓ இப்போ இதுலேருந்து ஒரு பெரிய தத்துவத்தை பெரியவா சொல்கிறா. அதனால் இந்த சௌக்கியம் அப்படிங்கிறதுக்கு சரீரத்துக்கு கொடுத்துட்டதுனால வெளியில் எக்ஸ்டர்னலாக வர கம்ஃபர்ட்டை வச்சு இல்லைன்னு தெரியறது. அப்போ என்னன்னர், எது இருந்தாலும் இல்லைன்னாலும் மனசில் திருப்தி வந்துடுத்துனா, சந்துஷ்டி வந்துடுத்துனா, அது சரியாகிடுத்துன்னா எல்லாமே சௌக்கியம்தான். என்னையாது ஜென்மாவே வேண்டாம், இந்த ஜென்மாவை எடுத்தால் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அதுவும் ஒரு சம்சாரத்தில் இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படணும், இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த சம்சார சாகரத்துலேருந்து தாண்டி போயணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறா. ஆனால் அப்பர் சுவாமிகள் என்ன பண்ணுறாருனர், எனக்கு என்னையா எல்லாரும் பயப்படுறா, எனக்கு குடியா ஜென்மாங்கிற, வேண்டாங்கிற வழக்கெல்லாம் வேண்டான்னு எடுத்துக்கோ, எனக்கு குடுங்கிறார். இப்படி மனுஷனாக பிறக்கிறதுக்கு யாரானு ஆசைப்படுவாளா, ஏன் ஆசைப்பட்டார்னர், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் பகவான்கிட்ட போகிறார். என்ன பண்ணார்னர், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தையே வழுவாதிருக்க வரந்தரல் வேண்டும். நீ ஈயா எறும்பா புழுவா சாக்கடையில் கிடக்கிற புழுவா இருக்கட்டும், இனிமேல் சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக தான் பிறக்கணுங்கிற, என்ன வேணால் கொடு ஜென்மாவை கொடு, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் கொடுத்துரும், எந்த ஜென்மா எடுத்தாலும் என் மனசு மட்டும் உன்னோட சரணத்தை நினச்சிட்டே இருக்கிறாப்புல பண்ணிட்டா, அந்த மனசில் அந்த ஆனந்தம் வந்து கொடுத்துனா, உன் சரணத்தையே நினச்சிட்டு இருக்கிற தியான ஆனந்தம் வந்து கொடுத்துனா, நான் இனிமேல் சாக்கடையில் கிடந்தா என்ன, இனிமேல் சோஃபாவில் கிடந்தா என்ன, நான் இனிமேல் எதை சாப்பிட்டா என்ன, எதை சாப்பிட்லன்னா என்ன, சரீரம் தானே அனுபவிக்க போகிறது, எனக்கு கொடுப்பா அப்படிங்கிற. அதே மாதிரி தானே என்ன சொல்கிறார், குனித்த புறமும் கொவ்வி செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பெருமையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அந்த உன்னோட குஞ்சிதபாத தரிசனம் கிடைக்கும், அந்த ஆனந்த தாண்டவ தரிசனம் கிடைக்கும், அந்த ஆருத்ரா தரிசனம் கிடைக்கும்னா இந்த ஜென்மா வேணும்ப்பா எனக்கு, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த புலோகத்தில் பிறந்தாலும் நான் பாட்டுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணாத, எங்கேயோ ரோட்ல திண்டாடாத, அந்த தரிசனம் என்ற பாக்கியம் கிடைக்கும்னா இந்த ஜென்மா கிடைக்கும். இதையே தான் அப்படியே மகான்களோட பாவம் முழுக்கலும் ஒரே மாதிரியா இருந்திருக்கு, வார்த்தையும் ஒரே மாதிரியா இருக்குங்கிறதுக்கு ஆழ்வார் என்ன சொல்றாரு, பச்சைமா மலை போல் மேனி
பவழ்வாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்பை இந்திரலோகமாளும் அச்சுவை தவிர வேண்டேன் அரங்கமா நகருளானே. அவர் இன்னும் ஒருபடி மேலேயே போட்டார், என்னையாவது பெரிய இந்திர பதவி இருக்கு, வேண்டவே வேண்டாம் ஐயா, என் ஸ்ரீரங்கத்தில் ஓரமாக ஏதோ ஒரு குடிசையில் இருந்துன்னு தினம் ஒன்று இறங்கினா அதில் தரிசனம் பண்ணின்ட்டு அந்த பச்சைமா அப்படி படுத்துன்னு இருக்கேன், அந்த புஜங்க சயனத்தை தரிசனம் பண்ணின்னு இருப்பேன், கண்ணால் பார்ப்பேன், அந்த உற்சவங்களில் தரிசனம் பண்ணுவேன், ரங்கா ரங்கான்னு உன்னோட திருநாமத்தை வாயார சொல்லுவேன்னா நான் இதை தவிர இந்த ஆனந்தத்தை தவிர வேறு என்ன இந்திராதியில் உங்களில் பெரிய ஆனந்தம் இருக்க போகிறது, வேண்டவே வேண்டாம் எனக்கு, இப்படியே வச்சுருவோம் என்ன முடியுங்கிறோம். அப்பர் சுவாமிகள் சொன்னது அவர் சொன்னார், அவர் சொன்னதே இவர் சொல்றார் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நீங்கள் பெரியவா சொல்கிறதுக்கு தாத்பரியம். இந்த சிதம்பரேசனுக்கு அப்போ சரீரத்துக்கு ராஜோபச்சாரமாக இருந்தது, மனசுக்கு அது ஒத்துக்கலை, நம்ம இப்படி வேறு தினசாக இருக்கே, நமக்கு இப்போ பிரியமானது காரியம் இல்லையே நடக்கலையேங்கிறதுனால தாபப்படுறது, அதனால் மனசு நரகவஸ்தையாக இருந்தது, சரீரத்துக்கு ராஜபோகமாக இருந்தது, சௌக்கியமாக இருந்தது, இதான் அப்படிங்கிறார். இதுலேருந்து நமக்கு என்ன அப்படின்னா, இந்த அம்பாள் தர கஷ்டமும் நமக்கு பாபத்தை போக்குறதுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு பாவம் வந்துடுத்துன்னால் அதுவே அவளோட இன்னருள்னு தெரிஞ்சுடுத்துன்னா அப்புறம் அம்பாள்கிட்ட நமக்கு கோபமே வராது. எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் இன்னும் நமக்கு அவள் மேலே பிரியந்தான் வரும். ஈக்வி பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இங்கிலீஷில், அந்த மனசு அந்த பாவம் மாறாத இருக்கிறதுக்கு. ஒரு அமெரிக்காலே இருந்து செட்டிலான ஒருத்தர், அவள் உறவுகாரா மெட்ராஸில் இருக்கா, அங்கே வந்திருக்கார் பெரியவா, அந்த உறவுகார குடும்பம் பெரியவா பெரியவா பெரியான்னு உருகிற குடும்பம். அவர் அவள்கிட்ட வந்து பெரியா சொன்னா, எங்கேயோ ராக்கெட்டை கேட்லாம் விட்டுருக்கா, நீங்கள் இன்னமும் மடத்த கட்டின்னு எழுந்துருக்கேள், பெரியவா பிள்ளைனு சாமியார் பின்னால் போயின்னு இருக்கேளே, நீங்களாம் என்றைக்கு முன்னுக்கு வரப்போறீள் அப்படின்லாம் பரியாசம் பண்ணினர். அவள் பரியாசம் பண்ணினா, நீ ஏதோ ராக்கெட்டை கிட்ட பார்த்துட்டு அமெரிக்காவை பார்த்துட்டு சொல்கிற, பெரியவாளை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட இது அதிசயமாக இது அதிசயமானு உனக்கு தெரியும் அப்படின்னு இப்படி சொல்கிற வாக்குவாதம் நடந்தது. அப்போ பேசினுக்கிட்டே அவர் சொன்னார், என்ன பெரியவா பெரியவங்க என்ன அவருக்கு தெரியும், முதல்ல இங்கிலீஷ் தெரியுமா இல்லை, ஏன் என்ன இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் உலகத்தில் பெரிய அறிஞர்னு அர்த்தமா, ஏன்னா நமக்கு அப்படி தானே வச்சுருக்கோம், சிலதெல்லாம் நம்மளாவே ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுருக்கோம், இதை இது இதுனா அப்படின்னர், இப்படி தான் இருந்தால் அதுதான் வசதி அப்படின்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். அப்படி இவா பரியாசம் பண்ணினா, அவர் பரியாசம் பண்ணினார், இவா வரா சரி, இவா இவ்வளவு கம்பல் பண்ணுறாள்னு இவரும் கூட வரலான்னு வந்தார். என்ன தான் நடக்கிறது இவா அப்படி இல்லை, எல்லாரும் உருகிறாப்புல என்ன தான் அங்கே அதிசயம் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தார். வந்தால் ஒரே கூட்டமாக இருக்குது, பெரியவா எல்லாரோடையும் கண்டு பேசின்னு இருக்கா, இவா அவங்க எப்பொழுதும் வந்தவா தெரிஞ்சவா வந்துட்டுனா அவரும் வந்தால் இந்த உறவுகாரர் வந்தார், பெரியவா எல்லாரையும் விட்டா, இவர் யாருன்னு என்னோடய உறவுகாரர்னு, இவர் எங்கே இருக்கார் யாருன்னு, பேர சொன்னால் ஊர சொன்னால் அமெரிக்காவில் இருக்கார், ஓ அங்கே இருக்கியா, எத்தனை வருஷமாக இருக்கு, ஏதோ எத்தனை வருஷமாக செட்டில் ஆகிட்டோம், உனக்கு கல்யாணம் ஆகிட்டு தான் குழந்தை இருக்கா, கல்யாணத்து ரெண்டு குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகள்லாம் அங்கேயே பிறந்து வளர்ந்துதான், ஆமாம் அங்கேயே பிறந்து வளர்ந்து எல்லாம் இப்படி பேசிட்டு பெரியவா சொல்கிறா, அசரி நீனும் உன் ஆண்டியாலும் இங்கே தான் பிறந்த, இந்த தேசத்தில் பிறந்துட்டும் அங்கே போய் செட்டில் ஆகியிருக்கேள், அதனால உங்கள் ரெண்டு பேருக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இங்கே பிறந்ததுனால மாத்திருபாஷையாக இருக்கிறதுனால தமிழ் தெரிஞ்சிருக்கும், உன் குழந்தைகள்லாம் அங்கேயே தான் பிறந்திருக்கு, அதனால் வெள்ளக்கார குழந்தைகள்னு தான் வச்சுக்கணும், அதை அதுகளுக்கு மாத்திருபாஷை இங்கிலீஷாக தான் இருக்கணும், ஏன்னா பிறந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த பாஷை அது, அதுகளுக்கு தமிழ் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, இல்லை இல்லை தெரியாது அப்படின்னா, சரி ஆற்றுல பேசிக்கிறது நீனும் ஆண்டியான தமிழில் பேசினா குழந்தைகளுக்கு புரியாது என்ன பண்ணுவேன், இல்லை அதனால் பேசவே முடியாது, இந்த குழந்தைகளுக்கு புரியாது அதனால இங்கிலீஷ் தான் பேசிப்போம் அப்படின்னா, ஸோ இப்போ குழந்தைகளுக்கு புரியாதுங்கிறதுனால இங்கிலீஷில் தான் பேசணும். ஓகே, எனக்கு இன்னொரு சந்தேகம், இந்த இங்கிலீஷில் வாயில் பேசுகிற ஆனால் பொதுவாக உலகத்தில் எல்லா பிராணிகளுக்குமே மனசில் எண்ணம்னு ஒன்று வரத்தே அது மாத்திருபாஷைன்னோ அதில் தான் வரும், தாய் பாஷையில் தான் வரும், உங்கள் ரெண்டு பேருக்குமோ தமிழ் தான் தாய் பாஷை, ஆனால் வாயில் இங்கிலீஷே பேசி தமிழ் பேசுகிறதே விட்டு போனால் கூட மனசில் தோன்றதே தமிழில் நினச்சிட்டு இங்கிலீஷில் அதை வாயால் சொல்லுவியா, நமக்கு தோன்றதே அப்புறம் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே என்ன என்ன லாங்குவேஜில் பண்ணலாம் அப்படி பண்ணுவியா, இல்லை மனசில் தோன்றதையே இங்கிலீஷில் தோணுமா உனக்கு அப்படின்னா. அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, முதல்ல இவர் ஏதோ பெரியவான்னா ஏதோ கிள்ளுகிரியாக நினச்சவருக்கு என்ன இந்த இப்போ இவர்ந்துகிட்டே போய் இந்த மனுஷன்ஜிட்ட போகிற இளையன்னதுக்கு இப்போ ரொம்ப அவரை எங்கேஜ் பண்ணிட்டா, இத்தனை கூட்டமும் நின்றுட்டுருக்கு, அவள்லாம் விட்டுட்டா எல்லாரையும்,
இப்படி எல்லாம் கேள்விக்கிட்டா அவருக்கு குஷியா இருந்தது. இல்ல இல்ல, தோன்றதே இங்கிலீஷ்ல தான் தோணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு வெள்ளக்காரனா மாறிட்டேன்னு சொல்லும் அப்படின்னு. அது பெருமையா இருந்தது. வெள்ளக்கார பட்டா நமக்கு கொடுத்துட்டாரே. அப்புறம்னா ஏதோ உரையில கத்தி இருக்குன்னு பின்னால என்ன தெரியும். இப்படி பேசி நேக்கத்தே ஒரே கந்தல் கிழிச்சப்படவே அழுக்குப்படவே ஒரு பாட்டியமா வந்து நமஸ்காரம் பண்ணுறா. அவள்கிட்ட பெரியவா ஏதோ குச்சலம் விசாரிச்சா இப்படிலாம் பண்ணினான். பண்ணிட்டு அவளை இருக்கு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, இவோ ரொம்ப சௌக்கியமாக இருந்தா, ரொம்ப செல்வாக்கோட பரம சௌக்கியமாக இருந்தா, நான் தான் எல்லாம், எங்கிட்ட அப்படி ஒரு பக்தி. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமோ, காலப்போக்கில் போக 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 எல்லாம் போயிடுத்து. இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறா, ஒன்றும் இல்லை. ஆனாலும் இப்போவும் என்கிட்ட அதே பக்தி இருக்கு அப்படின்னு. சௌக்கியமாக இருக்கிறதே நன்னா பக்தி பண்ணியிருந்தா, எங்கிட்ட வந்து வந்து என்னால் என்னாச்சுன்னா, ஒன்றும் அவளுக்கு இன்னும் சௌக்கியம் வளரலை, இன்னும் இருக்கிறது க்ஷீணிச்சு போச்சு. அப்படி கஷ்டம் வந்துடுத்துன்னா இப்போ எங்கிட்டேனா அப்போவான வெறுப்பு வரப்படாதோ? இப்போவும் வெறுப்பு வர மாட்டேங்கிறது, என்கிட்ட அதே பிரியத்தோடு இருக்கா, அதே பக்தியோடு இருக்கா. இப்படி வெளியில் இவளுக்கு சௌக்கியம் இருந்தாலும் சரி, இல்லை சௌக்கிய குறவு இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்திதியிலையும் அவளுக்கு மாறாத ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. அவள் மனசு மட்டும் என்கிட்ட இருக்கிற அந்த பக்தி மட்டும் மாறாத இருக்குது. இப்படி இருக்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வார்த்தை இருக்கோன்னா, இவருக்கு தலையை சுத்தித்து இப்படி ஒரு சிச்சுவேஷனை சொல்லி இதுக்கு வார்த்தையை கேட்டா அவர் கொஞ்சம் இல்லை இல்லை, யோஜனை பண்ணி சொல்லு, யோஜனை பண்ணி சொல்லு, பொண்ணு அவசரம் இல்லை. அவர் அவ்வளோதான் மண்டையை குடைய ஆரம்பிச்சுடுத்து. ஏதோ இவற்றை சுவாரஸ்யமாக பேசியிருந்தாருன்னா கடைசியில் இப்படி ஒரு பெரிய ஐஏஎஸ் கொஸ்டினை கேட்டாருன்னு. பெரியவா அப்புறம் சொல்ற, சிங்கிள் வேர்டாக இருக்கணும், இது நியரஸ்ட் வேர்டெல்லாம் விடாது. இப்படிலாம் கண்டிஷனை போட்டால் வந்துடுத்து. அப்புறம் அவரை தவிக்க விட்டுட்டா, அவர் இனிமேல் தேடி தேடு எந்த லோகத்தில் எந்த வார்த்தை இருக்குன்னு தேடிட்டு வரட்டும் அப்படின்னு. அவருக்கு நிலகொள்ளாத இப்போ வெளியில் ஓடவும் முடியாது, உள்ள நிற்கவும் முடியாது. இப்படி ஒரு காமணி அரைமணி கிடைச்சி கொடுத்தா கிடைச்சி கொடுத்தாங்கிற நடுப்பு நடுப்புற எங்கே கிடைக்கிறது, தோண்டின்னு இருக்க இருப்புதான். ஒரு அரைமணி கழித்து அவரை தவிக்க விட்டதுக்கு அப்புறம் பெரியவா சொல்கிறார், சரி இல்லைன்னா விட்டுரும் அப்படின்ட்டு. வேறு எனக்கு ஒன்றும், நான் ஒன்றும் படித்து கிடிச்சு இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா. இப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வார்த்தையை சொல்கிறேன், நீ நன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவனாக இருக்கிறதுனால அதை சரியான கன்ஃபார்ம் பண்ணேன்னா. அவர் பார்த்தார், இதை விட்டா சரி. உடனே பெரியா சொல்கிறா, இப்படி இருக்கிற அந்த மைண்டு இருக்கிறத தான், இந்த ஸ்திதியை தான் ஈக்வி பாய்ஸ்னு சொல்லாமான்னா. இதான் பெரியவா கேட்டா. அவர் தாரதாரையே கண்ணில் தண்ணி கொட்டித்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு தடார்னு விழுந்தார். இப்போ யாருன்னு தெரிஞ்சுட்டார் பெரியவர். அவ்வளோதான். ஏன் இவரை இந்த வார்த்தையை கேட்டார்னார். காரில் வரத்தை என்ன சொல்லிருந்தேன், என்ன அவர்கிட்ட கண்டேல், என்ன இங்கிலீஷ் தெரியுமா, லோகம் தெரியுமா அவருக்கு, ஏதோ பழச கட்டின்னு என்ன வேதம் வேதம் சாஸ்திரம்னு படிசஞ்சியாக உட்காந்துருக்கு, அவரை போய் கட்டின்னா இந்த மாடர்ன் வேர்ல்டில் சரியாக வருமா அப்படின்னு சொன்னதுக்கு மாணிக்க வாசகர் சொல்ற பரமேஸ்வரன் சொல்றதே, முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேற்றுமை பெற்றியனே. அது நீ ஓல்டுக்கெல்லாம் ஓல்டு, மடிசஞ்சிக்கெல்லாம் மடிசஞ்சி, அல்ட்ரா மாடனுக்கு அல்ட்ரா மாடன். ஏன்னா அது பழமையும் அதுதான், புதுமையும் அதுதான், எல்லாமும் அதுதான் அப்படின்னா அதுட்ட போய் நாம் ஏதானும் கைவரிசையை காமிக்க முடியுமோ? இப்படி அவர் சொன்னதுனால இவருக்கு தாங்கல்ல கரெக்டு அப்படின்னு. ஏன் இவருக்கு ஈக்குவ வாய்ஸ்னு வார்த்தை இவருக்கு தெரிஞ்சது தான், அதுதான் பெரியவா சன்னதியில் அது பிரம்மங்கிறதுக்கு சாட்சி என்னன்னு. அங்கே அது மட்டும்தான் நிற்கும், வேறு எதுவும் நிற்காது. அதுக்கு முன்னால் வேறு எதுவும் நிற்க முடியாது, அதுக்கு சக்தி இல்லை. அது வேணும்னு எல்லாத்தையும் அழிக்கணுங்கிற அதுக்கு அவசியமும் கிடையாது. மற்றதுக்கெல்லாம் அதுட்டு போய் அழிபடணுங்கிற நெசசிட்டியும் கிடையாது. அதுதான் ஏக வஸ்து, அது பிரம்மம் அப்படிங்கிறது நிரம்பின வஸ்துங்கிறதுக்கு முன்னால் வேறு என்ன இருக்க முடியும், தானே எல்லாம் போயிடும். அப்போ என்ன ஆயிடுன்னு, நாம கூட மறந்து போயிடும், நாமங்கிறதே மறந்து போயிடும். பேர் என்னன்னு கேட்டா மறந்து போயிடும் நமக்கு. அப்புறம் கணேசாவின் பேர் என்னன்னு கேட்கணும் அவரே. அந்த அளவுக்கு நம்ம நாமத்தை இழந்துடுறோம், பேரை இழந்துடுறோம், நம்மளை இழந்துடுறோம் அப்படின்னா அது எந்த இடத்துலன்னு, பரபிரம்மத்துல முன்னாலதான் அந்த சந்நிதியில் தான் வரும். அதனாலதான் பல பேருக்கு எத்தனையோ வித்வான்கள் அவ வெளியில போனேன்னா இனிமே அவளை விட இன்னுமே அவா வரான்னு பார்த்தா எல்லாரும் நடுநடுங்குவா. அப்பேற்பட்ட மகாவித்வான்கள்லாம் கூட பெரியவாளுக்கு முன்னால வந்தா எங்க இருக்கான்னு தெரியாது.
வழக்கு வச்சு பார்க்கணுங்கிறப்பல இருக்கு அப்படின்னா அவளே வந்து சொல்லுவாள். யார்ட்டையான நாம ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாக்க ஒத்தட்டு போய் அது ஒரு அவமானம் தானே. நமக்கு ஏதோ தெரியணும் ஒருத்தர் கேள்வி கேட்குறா இல்லை பதில் சொல்ல தெரியலன்னா அது ஒரு குறைவு தானே. இதை யாரான வெளியில் வந்து சொல்லுவோமோ என்னதன் மொழியும் சார் வச்சு அவாத்திர போனேன் இந்த சபாவுக்கு போனேன் அந்த சதஸில் எனக்கு கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல தெரில முழிச்சுன்னு வந்தேன்னு யாரானும் சொல்லுவோமோ? சொல்லவே மாட்டோம். இல்லைன்னா கூட ஏதோ சமாளிக்கிறதுக்கு தான் வைப்போம். ஆனால் பெரியவாழ்கிட்ட போன வித்வான்கள்லாம் இந்த விஷயம் உள்ளுக்குள்ள தனக்கு தெரியாத விஷயத்த பெரியவா சொன்னாங்கிறத யார் அனௌன்ஸ் பண்ணுவான்னு அவளே முதல்ல வந்து எழுதுவா. எனது மொழி ஆச்சு ஏதோ நான் எல்லாம் படிச்சுட்டேனாக்கோ நினச்சின்னு பெரியவாழ்கிட்ட போனால் ஒரு கேள்வி கேட்டா பாருங்கோ அப்படியே நடுங்கி போயிடுத்து. நான் அப்போ என்ன அந்த அது கூட அவமானமாக தெரியல. இதே வெளியில் மனுஷா பண்ணினா நமக்கு அவமானமாக இருக்குது இன்சல்ட்டாக இருக்குது. ஆனால் அது பண்ணுறது யாருன்னா பிரம்மம்னா குருன்னா அதுட்ட இப்போ நமக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம் வாங்கிக்கணுங்கிறதுக்காக தானே போகிறோம். நம்ம ஒன்றும் கொடுக்கணுங்கிறதுக்காக போகலையே எங்க அதுதான் சாட்சி. அதை போல் இவர் ஈக்வி பாய்ஸு அப்படிங்கிற வார்த்தை பர்ஃபெக்ட். இந்த ஈக்குலிபிரியம் அப்படிலாம் சொல்கிற மாதிரி அதே மாதிரி ஈக்வி பாய்ஸு ஸ்தித பிரஜன் அப்படிங்கிறா சாஸ்திரத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஸ்தித பிரஜன் அப்படிங்கிற வார்த்தை அதாவது ஆடாத அசங்காத இருக்கிறது மனசு. இந்த வெளியில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே மனசை பாதிக்காத இருக்கிறது. ஐஸ்வர்யம் இருந்ததுனால ஓகே ஆஹா ஓகுன்னு தலைதறிக்க பக்தி இல்லாதையும் இல்லை. இப்போ ஒரே கஷ்டப்படுறதுனால பக்தி போகவும் இல்லை. அப்போ இருந்த பக்தியே தான் இப்போவும் இருக்குது. ஆனால் வெளியில் பார்த்தாக்க ஒரேடியாக ஐஸ்வர்யம் இருந்தது இப்போ ஒரேடியாக க்ஷீணம் வச்சுட்டு போயிருக்கு. ஆனால் இது ஒருண்டுமே இல்லை பாதிக்கலை. இந்த அம்மாவோட நிலைமை பெரியவா பெரியவா பெரியவாழ்கிட்ட பக்தி அவ்வளோதான். இப்படி இருந்த ஒரு ஸ்திதி தான் ஈக்வி பாய்ஸ்னு சொல்கிறோம். இந்த மனோநிலை அப்படின்னு இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த நமக்கு அம்பாள் இன்னலத்தரான்னா கூட அதை எப்போ நம்மளால் இன்னருளாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு பாவம் வந்து என்ன நம்ம தாயார் எந்த குழந்தைக்கான கஷ்டத்தை கொடுப்பலாம். குழந்தைகள் கஷ்டப்பட்டதுன்னா அதை விட ஜாஸ்தி யாரு கஷ்டப்படுறாங்க? மனசால தாபப்படுறது தாயார் தான். அப்பே ஏற்பட்டு சாதாரண இந்த ஒரு ஜென்மாவுக்கு தாயாரே நமக்கு இந்த சரீரம் கஷ்டப்பட்டுன்னா தாங்க முடியலன்னா நம்ம ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் பர்மனண்டா தாயாரா இருக்கிற அந்த அம்பாளால நாம படுற கஷ்டத்தை அவளால தாங்க முடியுமா? ஆனாலும் கஷ்டம் வருது அப்படின்னா அப்போ ஏதோ இதுவே ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் பண்ணுறா அப்படிங்கிற அந்த அதில் உள்ள அந்த விஷயத்தை புரிஞ்சுன்னுட்டோம்னா அப்போ நமக்கு கஷ்டம் வந்தால் கூட என்னென்ன இன்னும் அம்பாள்கிட்ட பக்தி ஜாஸ்தி தான் வரும். அம்மா என்னை பரிசுத்தம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கியா? அப்பா இந்த கஷ்டத்தோடு என்னோட இந்த பாபம் போச்சு, இந்த சிரமத்தோடு இந்த பாபம் போச்சு, அதனால் நான் இன்னும் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு புடம்போட்ட தங்கம் அப்படிங்கிறோம். அப்படி நமக்கு அம்பாள்கிட்ட கோபம் படாத நமக்கு ஒரு பக்தியே வளரணும் அப்படின்னு தான் பெரியவாளோட ஆசை. பெரியவா சொல்கிற கஷ்டம் கஷ்டம்னு நான் சாதாரணமாக சொன்னேன், எனக்கு தான் தெரியும் உலகத்தில் எத்தனை கஷ்டம் இருக்குதுன்னு. ஏன்னர் வரவா அத்தனை பேர் இனிமேல் விதவிதமாக சொல்கிற கஷ்டத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அத்தனை கஷ்டங்களும் எதனால அப்படின்னு நம்மளோட பிராரப்தத்தை போக்குறதுக்கு இது அம்பாள் பண்ணுற அனுகிரகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதனால் அந்த அம்பாள் கழுத நமக்கு ஒரு கழுத மேலே உப்பு குறவன் அப்படின்னு சொல்லுவா. உப்பு வியாபாரத்துக்காக இந்த வாரத்தில் சந்தைக்கு போவா, அடுத்த ஊரில் இத்த ஊரில் சந்தைக்கு. ஒரு உப்பு வியாபாரி அந்த உப்பு மூட்டையை இவர் என்ன பண்ணுற கழுத மேலே ஏற்றிண்டு ஒரு சந்தைக்கு போகிறார். போகிற வழியில் ஒரு கோவில், அந்த கோவிலில் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அப்பனே நான் சந்தைக்கு போகிறேன், உப்பெல்லாம் நல்ல விலைக்கு விற்கணும், அப்படி வித்துடுத்துனாக்க அதில் வர லாபத்தில் உனக்கு இவ்வளோ பங்கு தரேன் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனார். ஆனால் அங்கே சந்தைக்கு போனால் என்ன ஆச்சு அப்படின்னார், ஒரே அடமழையாக பெஞ்சு மழை வெளுத்து கட்டி உப்பு மூட்டை அத்தனையும் கரைஞ்சி போயிடுது. உப்பு மூட்டை அத்தனையும் கரைஞ்சி போனால் வியாபாரம் இல்லை, வெறும் ஷாக்கு தான். கழுதையில் ஏற்றின்னு மறுநாளைக்கு வரார். வரத்தே இந்த கோவிலை பார்த்தோன்னு இந்த வியாபாரிக்கு கோபம் வந்து சுவாமி மேலே, நேற்றுக்கு உங்ககிட்ட வேண்டின்னு தான் போனேன், சந்தைக்கு உப்பு எடுத்துன்னு போகிறேன், உப்பு நன்னா வியாபாரம் ஆச்சுன்னா நல்ல லாபம் வந்துன்னா உனக்கும் காணிக்க தரேன்னு தான் சொல்லிட்டு போனேன், ஏன் இப்படி ஒரு ஏழை வயத்தில் அடித்த? இன்னைக்கு ஒரு நாள் மழை வராத இருந்திருக்க விடாதா? என் உப்பு அத்தனையும் மழையில் கரைஞ்சி போயிடுத்தேன், எனக்கு லாபம் இல்லாத போயிடுத்தே, பொழப்பே இல்லாத போயிடுத்தேன், இந்த சுவாமிக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு உடனே கோச்சுன்னுட்டு இந்த கோவிலை பார்த்தோன்னே கோபம் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு காடு, அந்த காட்டை தாண்டி அவன் அடுத்த ஊருக்கு தன்னோட வீட்டுக்கு போகணும். அங்கே போகிற வழியில் வழிப்பறி கொள்ளைக்காரெல்லாம் நின்றுருக்கான், ஆயுதத்தோடலாம் வச்சுட்டு இவனை போய் இந்த ஆளை பிடிச்சிட்டு ஹிம்சை பண்ணுறா.
வியாபாரம் பண்ணிட்டு வர. அவ எதுக்காக அங்கே வெயிட் பண்ணுறான்னா, சந்தையில் எல்லாரும் வியாபாரம் பண்ணிட்டு இந்த வியாபாரிகளை இந்த வழியால் போவன், எல்லாரும் லாபத்தை கையில் காசெல்லாம் எடுத்துன்னு போவா, எல்லாத்தையும் கொள்ளையடிக்கலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கான். இந்த உப்பு வியாபாரிட்டு போய் ஹிம்சை பண்ணினான், அடிச்சா வச்சான். அவன் சொன்னா, அப்பா நானே நொந்து போய் வந்திருக்கேன், மழையில எல்லாம் கரைஞ்சி போய் என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னாரு. இல்லை இல்லை, என்ன பொய் சொல்ற, இங்கே வச்சுன்னுக்க வரைச்சி வச்சிருக்க அப்படின்னு அவரை போட்டு ஹிம்சை பண்ணினா, அடிச்சா வச்சா. கடைசியில் பார்த்தா அவள் அடிச்சதுதான் மிச்சமே வழிய, ஒன்றும் கையில் காசு அம்பல. அவனை பார்த்தா சரி நிஜமாவே இது ஒன்றும் இல்லை போல இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா. விட்டுட்டு போனோடனே இந்த உப்பு வியாபாரிக்கு அப்போதான் சுரக்குன்னு மனசில் உரைச்சது. நேராக இந்த சுவாமிகிட்ட ஓடி இருந்த கோவிலுக்கு, அப்பனே நீ ஏண்டாப்பா இப்படி மழையில எல்லாம் என் உப்பு கரைஞ்சதுன்னு இப்போதான் புரிஞ்சுட்டேன், இப்போ நான் மட்டும் கையில் காசு பணத்தோடு வந்திருந்தேன், நான் கொடுக்கலேன்னா என்ன ஆளையே க்ளோஸ் பண்ணியிருப்பானே, என்னை கொன்னுட்டு என்கிட்ட இருந்ததெல்லாம் கொள்ளையடிச்சுன்னு இருப்பா, இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னொன்னு என்னை ஆளை விட்டுட்டு வருமான அடித்ததோடு பெற்று என்னை ஆளை விட்டுட்டு போயிட்டா, என் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் என்னோட உப்பு நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நீ மழையை கொடுத்தானு இப்போ தான் புரிஞ்சுனேன், அதனால நீ கஷ்டத்தை கொடுத்து மழையில் உப்பு கரைஞ்சி விடுத்தேன்னு நேற்றுக்கு கோச்சுன்னேன், உனக்கு கண்ணு இல்லையா ஏழை வயத்தில் அடிச்சுட்டேன்னு, நீ ஏழை வயத்தில் அடிக்கலப்பா, ஏழையை உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக உப்பு போனாலும் பரவாயில்லன்னு பண்ணியிருக்க, அதனால இப்படி ஒரு கருணை பண்ணியிருக்கியே அப்படின்னு அந்த ஆள் ஒருகினான் அப்படின்னு இந்த கதையை பிரிவா சொல்றா. அதைப்போல நமக்கு கஷ்டம் வந்ததுன்னால் இதை விட ஏதோ பெரிய கஷ்டம் வரணும் நம்ம பண்ணின பாபத்துக்கு, நமக்கு இருக்கிற பிராரப்தத்துக்கு அது இல்லாத பகவான் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறத நினைச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த திருடனுக்கு நல்ல புத்தி வந்து பக்தி வந்தாப்பிலேயே தான், அந்த வியாபாரிக்கு நல்ல புத்தி வந்து நமக்கு பக்தி வந்தாப்பில் நமக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்கிற அந்த அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னர், சிவசக்தியோடு சிவனோட சக்தி தான் நாராயண சகோதரியாகவும் இருக்கா. அம்பாளை என்ன சொல்கிறோம் அப்படின்னர், விஷ்ணுவோட சகோதரின்னு சொல்கிறோம், பரமேஸ்வரனோட பத்தினின்னு சொல்கிறோம். இது எப்படி அப்படின்னு, வேற ஒன்றும் இல்லை, ஈஸ்வரன் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த பிரம்மத்தோட சக்தி தான் அந்த பிரம்மம் மாயை அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்னோட ஒன்று. அதாவது இருட்டுனாலே வெளிச்சம், வெளிச்சம்னாலே இருட்டுங்கிறாப்புல ஞானம் அப்படின்னு இருந்தாலே அதுக்கு அப்போசிட்டாக ஒரு அஜானம் இருக்கும், இருட்டுன்னு ஒன்று இருந்துன்னா அதுக்கு அப்போசிட்டாக வெளிச்சம் இருக்கும். அதைப்போல தான் பிரம்மம் அப்படின்னு ஒன்று இருந்துன்னா அதுக்கு மாயை அப்படிங்கிற சக்தியாகவும் இருக்குது. அந்த மாயை அப்படிங்கிற அந்த எனர்ஜி சக்தி தான் விஷ்ணு, விஷ்ணுங்கிறோம், நாராயணன் நாராயணன்கிறோம், அவனுக்கு பேரே மாயன் மாயன் அப்படின்னே பேரு. அந்த மாயன் தான் ஆண்பாலா சொன்னா விஷ்ணுன்னு சொல்றோம், அதையே பெண்பாலா சொன்னா மாயான்னு சொல்றோம், சக்தின்னு சொல்றோம். அந்த மாயா சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதான் பரமேஸ்வரனுக்கு பிரம்மத்துக்கு பத்னியாயிருக்கு. ஆனால் அதை ஆணவும் பெண்ணாவும் சொல்றதே அதுவே சகோதரியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த விஷ்ணு மாயதான் விஷ்ணு மாயா விலாசினி அப்படின்னே லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்றது, அந்த விஷ்ணு மாயா விகசிச்சின்னு விலாசத்தில் இருக்கிறவள் அப்படின்னு அம்பாளை சொல்றோம். அந்த விஷ்ணு தான் அம்பாள், அம்பாள் தான் விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு தேவாரம் திவ்ய பிரபந்தத்திலேந்து இல்லாமல் ரெஃபரன்ஸ் எடுத்து காமிக்கிறா. அப்பர் சுவாமிகள் தேவாரம் திருவையாத்தில் பண்ணின தேவாரம், அதில் திருவையாறு ஐயாரப்பனுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர, இது இருக்குது அது இருக்குது, அவற்ற சந்திரன் இருக்குது, கங்கை இருக்குது, கலை இருக்குது, அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு வரத்தே ஒரு இடத்துல சொல்கிறார், அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார் கே அப்படிங்கிறார். ஐயாரனார் அப்படின்னா பஞ்சநதீஸ்வரர், அவருக்கு அம்பாள் இருக்கா, அந்த அம்பாள் யாருனார், அரி அப்படிங்கிறார், விஷ்ணு தான். அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார் கே அப்படின்னு பேர் சொல்கிறார். இப்படி அந்த தர்மசம்பர்தினி அப்படின்னு அந்த ஊர் அம்பாள் பேர் சொல்கிறோம், அது மகாவிஷ்ணு ஸ்வரூபம் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த தேவாரத்துலேருந்து ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது. அதை விட இதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்துகிறாப்புல இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னர், இந்த தர்மசம்பர்தினி மேலே தியாக பிரம்மம் ஒரு பாட்டு சாகித்யம், நன்னு கண்ண தள்ளி நாபாகியமா அப்படின்னு அதில் சொல்றதே நாராயணி தர்மாம்பிகை அப்படிங்கிறார். தியாக பிரம்மம் சரித்திரத்தில் சொல்லுவார், அவர் 96 கோடி ராமநாம ஜபம் பண்ணி அவர் ராமர் பிரத்யக்ஷமானார் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. இது எந்த இடத்துல உட்காந்துன்னு பண்ணினார் அப்படின்னா, இன்றைக்கும் போனால் திருவையாத்திரை சொல்கிறா, அந்த பஞ்சநதீஸ்வர கோவிலில் தர்மசம்பர்தினி சந்நிதிக்கு பின்னால் அந்த பிராகாரத்தில் உட்காந்துன்னு அந்த மண்டபத்தில் உட்காந்து தான் இவர்
96 கோடி ஜபம் பண்ணாராம். தினம் ஆத்துல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவார் போல இருக்கு. வந்து எப்ப கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு தான் இவர் நித்தியம் ராமநாம ஜபம் பண்ணினது அப்படின்னு அந்த இடத்துல அதுக்கு ஒரு சாநித்தியத்தை சொல்றா. அது ஏன் அங்க போய் அம்பாள் சந்நிதியில உட்காந்து இவர் ராமநாம ஜபம் பண்ணினார், அது மகாவிஷ்ணு ஸ்வரூபமா இருக்கிறதுனால, நாராயணியா இருக்கிறதுனால தான் போல இருக்கு. அந்த இடத்துலையும் இவரும் போய் பண்ணியிருக்கார், நாராயணி தர்மாம்பிகைன்னு பாடியிருக்கார் அப்படின்னு சொல்றோம். திருக்கோடிக்காவல் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த திருக்கோடிக்காவலில் இருக்கிற திரிபுர சுந்தரின்னு இந்த அம்பாள், அங்கேயும் என்னன்னார், அம்பாளா இருக்கிறது விஷ்ணு தான் அங்கே அம்பாளா இருக்கான்னு அந்த ஸ்தல புராணத்தில் சொல்றா. வேடிக்கை என்ன அப்படின்னர், அதனாலேயே அம்பாள் சன்னதிக்கு பக்கத்தில் தாயாருக்கு சன்னதி இருக்கு, மகாலட்சுமிக்கும் சன்னதி இருக்கு. ஏன்னா இவர் விஷ்ணுவா அப்படின்னாக்க அவளும் இருந்துதான் ஆனும். அப்படி இருக்கார் அர்த்தநாரீஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறோம், பாதி பெண் உருவா உடையவர் தான், ஒரு பக்கம் பரமேஸ்வரனுக்கு ஒரு பக்கம் அம்பாள் இருக்கான்னு சொல்றோம். அதையே இந்த அர்த்தநாரீஸ்வரர் சொல்பத்தில் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் மாத்திரம் கொடுத்து சங்கரநாராயணர் அப்படின்னு சொல்றோம். பார்த்தேன்னா ஒரு பக்கம் விஷ்ணு இருக்கார், எந்த பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சிவன் இருக்கார், எந்த பக்கம் அம்பாள் இருக்கணுமோ அந்த இடத்துல விஷ்ணுவா இருக்கார் அப்படின்னா இது அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கேங்கிறது உறுதியாருது. அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல என்ன பண்ணினார், பிறைதங்கு சடையனை வலத்தே வைத்து அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல விஷ்ணுவை பார்த்து பாடுறதே அவர் என்ன பண்றார், பிறை தங்கு சடையானை வலத்தே வைத்துன்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல மங்களாசாசனம் பண்றார். அதாவது பிறை தங்கு சடையன்னா சந்திரமௌலீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனை என்ன பண்ண வலத்தே வச்சுருக்கேங்கிற. இங்க சிவபக்தாள்லாம் விஷ்ணுவை இடது பக்கம் வச்சுருக்கு, அம்பாளை இடது பக்கம் வச்சுருக்கேன்னு சொன்னா அங்க விஷ்ணு பக்தர் என்ன பண்ற, நீ பரமேஸ்வரனை வலது பக்கம் வச்சுருக்கேங்கிற அப்படின்னா இது சொன்ன வார்த்தை சரிங்கிறது தெரியறது. அப்படி அந்த விஷ்ணு வேற இல்லை அம்பாள் வேற இல்லை அப்படிங்கிறதுனாலயே அதை கொஞ்சம் ஆண்பால் பெண்பாலா இருக்கிறதுனால அவரோட சகோதரி சகோதரி சிஸ்டர் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு ஒரு சம்பிரதாயத்துல விஷ்ணு சகோதரி அப்படின்னு இருக்கு. சியாமா சாஸ்திரிகளை திருப்பி திருப்பி சியாமகிருஷ்ண சோதரி சியாமகிருஷ்ண சோதரி அப்படின்னு அம்பாளை அந்த விஷ்ணுவோட சகோதரியாவே சொல்லி பாடுற. இப்படி இவர் பாடுறாப்பிலேயே தான் சியாமா சாஸ்திரிகள் சொல்றாப்பிலேயே தான் ஆண்டாளும் நாச்சியார் திருமொழியில என்ன பண்றான்னு, தான் கனவு கண்டதா நாச்சியார் திருமொழின்னு, வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து அப்படின்னு தான் பகவான கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல இந்த கல்யாண காட்சியை கனவு கண்டதாவே பாசுரத்துல பாடியிருக்கா. அந்த நாச்சியார் திருமொழியில ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரத்தே பந்தல் போட்டிருந்தது யானை மேலே இவர் வந்தார் அதை பண்ணார் இதை பண்ண இந்த கல்யாண காட்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு வரத்தே இந்த கூரப்புடவை கொடுப்பாள் இல்லையோ கல்யாணத்துக்கு முன்னால வாங்கலி தானத்துக்கு முன்னால கூரப்புடவையை எடுத்து ஓதி விட்டு இவா கொடுத்து அந்த புடவையை கட்டின்னு வரத்தே நாத்தனார் அழிச்சுன்னு போய் புடவை கட்டுறதுன்னு ஒரு சம்பிரதாயம். அதை ஆண்டாள் சொல்றதே என்ன பண்ணார், மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழி அப்படிங்கிறா. அந்த மந்திர கோடினா அந்த கூரப்புடவை, அதை கட்டி விட்டு தனக்கு மாலை போட்டு அழிச்சுன்னு வர்றப்ப யாருன்னார், அந்தரி சூட்ட அந்தரின்னு அம்பாளுக்கு பேரு. அபிராம பட்டர் அந்தரி சுந்தரி சௌந்தரி அப்படின்லாம் பாடிட்டு போறார். அந்தரின்னா அம்பாளோட பேர்ல ஒண்ணும் நாமாவளியில ஒண்ணும், அதைத்தான் நீங்க சொல்ற அந்தரி சுட்ட கணா கண்டேன் தோழி, அம்பாள் வந்து எனக்கு இந்த கூரப்புடையை கட்டி விட்டு என்னை மாலையை போட்டு அழிச்சுன்னு வந்து மணையில மடையில அழிச்சுன்னு வரா அப்புறம் சொப்பனம் கண்டேன் அப்படின்னு ஆண்டாளும் சொல்றா. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார், அம்பாள் சுட்டுறாப்புல கண்டானார், இவனுமே விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிண்டா அவரோட தங்கதானே நாத்தனாரா இருக்க முடியும், அதனால இந்த சம்பிரதாயத்தையும் மதத்துக்கு விரோதம் இல்லாத நாத்தனார் வந்து புடவை கட்டி இந்த அண்ணன் அழிச்சுன்னு வராப்பிலே கண்டாளாம், அந்தரி சுட்ட கணா கண்டேன் தோழி அப்படின்னு ஆண்டாளும் பாடுறா. இப்படி மகாவிஷ்ணு அம்பாள் ரெண்டு பேரும் சகோதர சகோதரின்னு சொன்னாலும் சரி, இல்லை அதுவே தான் சிவத்தோட சக்தியாக இருக்குன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இன்னும் பல இடங்களில் பாசுரங்களையாக இருக்கட்டும், விஷ்ணுவை ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா, ரெண்டு பேரும் இவர் வலது பக்கம் இருக்கார், அதில் என்ன பண்ண, குடமாடும் கூத்தனை இடத்தை வைத்து அப்படின்னு தேவாரத்தில் பாரு. குடமானம் கூத்தன்னா நவநீத சோரன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய கிருஷ்ணர் கோபிகைகளோட அத்தனை கூத்தடிச்சாரோ இல்லையோ அந்த கூத்தனை என்ன பண்ணார், இடத்தைய வைத்துங்கிற இடது பக்கம் வச்சுருக்கேங்கிறார். அதுக்கு என்னமோ இவர் எதிர்ப்பதமாக சொன்னாப்புல படமாடும் பித்தனை வலத்தைய வைத்து அப்படின்னு சொல்றார் இவர். அப்படி ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால அந்த அம்பாள் வேற இல்லை விஷ்ணு வேற இல்லை அப்படிங்கிற பாவம் வந்துருத்துன்னா நமக்கு இனிமேல் சைவம் சாக்தம்ங்கிற அந்த சைவம் சாக்தம் வைஷ்ணவம் அப்படிங்கிற இந்த பேதம் இல்லாமல் தானே போயிடும். ரெண்டும் சேர்ந்து ஏகமா இருக்கிறது தான் அந்த பிரம்மத்தோட சக்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி வரணும் அப்படின்னா சிவசிவ
பஷ்யந்தி சமம் அப்படின்னு மூக பஞ்சசதியில் மூகாச்சாரியால் சொல்ற காமாட்சி கடாட்சத்தை அடைஞ்சவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னர். பஷ்யந்தி சமம், சிவசிவ பஷ்யந்தி சமம், எதை பார்த்தாலே ஒன்னாவே தோணும், அவன்தான் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதாக புருஷாக அப்படின்னு சொல்ற. அப்படி நமக்கு அந்த பாவம் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்குற பாவம் வரட்டும், அதுக்கு இந்த சங்கர நாராயணனா அர்த்தநாரீஸ்வரா இருந்து அந்த அம்பாளே அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு அதை சொல்றா. அப்புறம் அன்னபூரணி, அன்னபூர்ணின்னா சாப்பாடு போடுறவள். காசியில் அன்னபூர்ணின்னு ரொம்ப விசேஷம். எப்படி இருக்கான்னர், உலகம் முழுக்கலும் படியளக்கிறா. இந்த படியளக்கிற அம்மா தானே சாப்பாடு போடுவா, எல்லா வீட்லேயும் நமக்கு அம்மா தான் சாதம் போடுறாப்புல, இந்த பிரபஞ்சம் முழுக்கலும் இருக்கிற அந்த வீட்டுக்கு யாரு அம்மாவா இருக்கானாலோ அந்த பராசக்தியானவள் எப்படி இருக்கான, கையில சாப்பாடு இனிமே பாத்திரமும் கரண்டியுமாவே இருக்கா, சாப்பாடோட பூர்ணம் நமக்கு பசியை போக்குறப்பில இருக்கா. ஏன்னா எல்லாருக்கும் பெரிய அந்த வயிறு இருக்கு, பசி இருக்கு, அந்த பசியை போக்குறதுக்கு அவ நமக்கு அன்னபூர்ணேஸ்வரியா வந்து படியளக்கிறா. அந்த அன்னபூர்ணிய ஆதிசங்கர் பகவத்பாதால் காசியில் இருக்கிறதே அன்னபூர்ணாஷ்டகம் அப்படின்னு நித்யானந்தகிரி வராபயகிரி சௌந்தர்ய ரத்னாகிரி அப்படின்னு ஆரம்பித்து பண்ணிட்டு போகிறார். அதில் என்ன பண்ணுறன்னர், மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர பாந்தவா சிவபக்தாச்ச ஸ்வதேசோ புவனத்ரயம் பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகிரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி, எனக்கு பிச்சை போடுமா அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்குறார். நாம் எல்லாருமே நித்தியம் என்ன பண்ணோம்னர், சாப்பிட்றதுக்கு முன்னால் காலங்காலத்தாலே எழுந்தணும், அம்பாள்கிட்ட போய் கையேந்தணும், பிக்ஷாந்தேகி கிருபா இந்த அன்னபூர்ணாஷ்டத்தை சொல்லி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகிரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு கையேந்தினோம்னா என்னென்ன இருக்கு, வினாதைன்யேன ஜீவனம் அப்படின்னு அடுத்த வாழ்கிட்ட போய் கையேந்தாத ஒரு ஸ்திதி வந்துடும். நாம் என்ன பண்ணுறோம், இப்படி சுவாமிகிட்ட நின்றுண்டு ஒரு நிமிஷம் இந்த அன்னபூர்ணாஷ்டம் சொல்லி கையேந்திரத்துக்கு நமக்கு டைம் இல்லைன்னு விடுறோம், ஆனால் எங்கே என்ன ஆஃபீஸில் போய் ஒவ்வொருத்தரையாக கையேந்து நிற்க வேண்டியிருக்கு. இனிமேல் இவர் ப்ரமோஷன் கொடுப்பறா, அவர் இன்க்ரிமெண்ட் கொடுப்பறா, இவர் எதானு அத்தை கொடுப்பறா இத்தை கொடுப்பறா அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையாக போய் நம்ம கையேந்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்குமே வழியும், ஈஸ்வர சந்நிதியில் அம்பாள்கிட்ட நம்ம கையேந்திரத்துக்கு நமக்கு டைம் இல்லை டைம் இல்லைங்கிறோம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னர், நித்தியம் இந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினோம்னா அவள் நமக்கு சாப்பாடு கொடுக்குறா. சரி, இவள் சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பலா, வயத்தை மட்டும்தான் நெருப்படுவாள்னா, இல்லை அவர் என்ன பண்ணுவார்னர், ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகி ச பார்வதி, இவன் இவரும் சாப்பாடு மட்டும் போட்டால் போகாதுமா, ஞானத்தை கொடு வைராக்கியத்தை கொடு அப்படின்னு ஞான பிக்ஷையும் சேர்ந்து கேட்குறா பகவத்பாதாள். ஏன் அப்படின்னார், வெறும் உடம்பு மட்டும் வளர்ந்தா போருமா என்ன, எத்தனை நாளைக்கு இருக்க போகிறது சாஸ்வதம், அதனால் இந்த உடம்பை வளர்த்துக்கிறதுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா அதை விட இந்த உடம்பு வளர்த்தே நமக்கு ஞானமும் வளரணும், அறிவும் வளரணும், அந்த பக்தி வளரணும், அது வளர்ந்தாதான் நமக்கு இன்னமே மறுமைக்கும் நமக்கு பெரிய பலன். அதனால இம்மைக்கு சாப்பாடு வேணுங்கிறப்பல மறுமைக்கு அருள் வேணும், பொருளெல்லாம் இருக்கு இவ்வுலகில்லை, அருளிலா இருக்க அவ்வுலகில்லைன்னு சொல்றாப்புல அருளும் வேண்டிருக்கே, அதை யார்கிட்ட கேட்கலாம்னு அம்பாள்கிட்ட தான் கேட்கலாம். அப்படி கேட்கறதே சாப்பாடை கொடுங்கிறதையே எங்களுக்கு இதையும் சேர்த்து கொடு, ஞானத்தையும் கொடு, வைராக்கியத்தையும் கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும் அப்படிங்கிற அந்த அன்னபூர்ணேஸ்வரியே காமாட்சியே அன்னபூர்ணேஸ்வரியாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு காமாட்சி விலாசத்துல பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. அம்பாள் இங்கே 32 அறம் பண்ணினா வர வளர்த்தா அப்படின்லாம் சொல்கிறதே அதில் நித்திய அன்னதானம் பண்ணிண்டா காமாட்சி அப்படின்னே இந்த காமாட்சி விலாசத்தில் வருது. அதுக்கு ரெஃபரன்ஸாக தான் இன்றைக்கும் காமாட்சி கோவிலில் போனேன்னா காமாட்சி சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த வாசப்படியிலே அன்னபூர்ணேஸ்வரி சன்னதி இருக்குது, அன்னபூர்ணியோட சன்னதி இருக்குது, காமாட்சியே அன்னபூர்ணியாகவும் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி. மணிமேகலையில் பார்த்தேன்னா அவளுக்கு ஒரு அட்சய பாத்திரம் கிடைத்தது, எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணினா இத்தனை அறங்கள்லாம் பண்ணினா அப்படின்னு சொல்கிறதே அந்த இலக்கியத்தில் அந்த மணிமேகலை அக்ஷய பாத்திரம் வச்சுன்னு எல்லாருக்கும் படியளந்துருந்தா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்பாள் கையில் இருக்கிற அந்த பாத்திரம் தான் அக்ஷய பாத்திரம். அப்படி அம்பாள் காமாட்சியும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரமேஸ்வரனை பார்த்து ஓணகாந்தன் தளி அப்படின்னு, ஓணன் காந்தன்கிற ரெண்டு பாணாசனோட சேனாதிபதிகள், இவா பூஜை பண்ணினத்தினால அந்த சுவாமிக்கு பேர் ஓணகாந்தேஸ்வரர்னு பேர், காஞ்சிபுரத்தில் அதுவும் ஒரு திவ்ய தேசம். அந்த சுவாமி மேலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் பாடத்தே பரமேஸ்வரன் பார்த்து பரியாசம் பண்ணுறார், யோ நீயே பிக்ஷாண்ணா கையில் பாத்திரத்தை தூக்கின்னு பிச்சைக்கு போகிற, ஏன்னர் உனக்கு பொண்டாட்டியாக வாச்சவ யாருன்னர், உலகத்துக்கே படிகளக்கிறோம் பொண்டாட்டியாக இருக்கா, அப்படி இருக்கிறதே ஊர் முழுக்கலும் சாம் போடுறோம், உனக்கு ஒரு சாதம் போட மாட்டாளா,
நீ எதுக்கு யாருமே பாத்திரத்தை தூக்கின்னு போறேங்கிற வாரிரும் குழல் வாழ் நெடுங்கண் மலைமகள் மது விம்மு கொன்றை தாரிரும் தட மார்பு நீங்கா தையலாள் உலகுய்ய வைத்த காரிரும் பொழில் கச்சி மூதொரு காமகோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓனகாந்தன் தளியொளீரே. அந்த காமகோட்டத்தில் காமாட்சியா இருந்து உலகத்துக்கு படியளந்து நிற்கிற அந்த அம்பாள் இருக்கிறதே உன் பொண்டாட்டி இருக்கிறதே நீ எதுக்கியா ஊரில் இருக்கிற பிச்சையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு போற அப்படின்னு பரியாசம் பண்ற. அப்படி இந்த காமாட்சியா அன்னபூர்ணேஸ்வரியாவும் இருக்கா அப்படின்னு சொல்றது அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்றதே நமக்கு வயிறு மட்டும் நிறைய இல்லை மனசும் நிறையிறது நம்ம ஜென்மா பூர்த்தி ஆறுது பூர்ணமாறுது. அதனாலதான் அன்னபூர்ணேஸ்வரி அவருக்கா அந்த அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தி ஈச்ச பார்வதினு பிரார்த்தனை பண்ண 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 என்ன ஆயிடும் நர் இப்படி அவளோட கருணையினால என்ன ஆயிடும் நர் நமக்கு பிரபஞ்சம் முழுக்கலும் உறவாயிடும். மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா பாந்தவா சிவபக்தாஷ்ச ஸ்வதேஷோ புவனத்ரயம். இதை விட இனிமே சமரசம் இதை விட சமபாவம் எங்கேயானு சொல்ல முடியுமா? நமக்கு எல்லாருக்கும் ஒரே அப்பா அம்மா தான் காமனா அப்பா அம்மா யாருனர் பார்வதி பரமேஸ்வரன் அப்பா அம்மா அப்படின்னா நாம எல்லாரும் பிரதர்ஸ் தான் நம்ம எல்லாருமே உறவுகாரால் தான். அப்படி ஆயிடுத்துனா நம்ம எல்லாரும் உலகம் முழுக்கலும் இருக்காள்னா யாரெல்லாம் பக்தாளா இருக்காளோ அவ எங்க இருந்தாலும் திரிலோகத்திலயும் இருந்தாலும் திரிலோகமும் நம்மளோட சொந்த ஊர் அப்படின்னு இதுதான் ஊரு அதுதான் ஊருன்னு இல்லை மூணு லோகமும் நம்மளோட சொந்த ஊர். மூணு லோகம் என்ன அண்டச்சராச்சரத்துக்கும் அதிபதியா இருக்கிற பார்வதி பரமேஸ்வரன் நமக்கு அப்பா அம்மா அப்படின்னா அவரோட குழந்தைகளா நாம எல்லாரும் ஆயிடுறோம். அப்ப எல்லாரும் நாம ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாவம் நமக்கு வருது. அப்படி விரிந்த மனோபாவம் இந்த அம்பாளோட அன்னபூர்ணேஸ்வரிய கருணையினால இந்த ஞானத்தினால நமக்கு கிடைச்சிருது. நாம எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் உறவினர்கள் எல்லா லோகமும் நம்மளோட லோகம் அப்படிங்கிற நமக்கு பெருந்த பெரிய மனசு வந்துடுறது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற அந்த தாயார் அம்மா ஒரு குழந்தைக்கு தாயாரை போல இனிமேல் ஹிதமான ஒரு கிடையாது. லலிதா சஸ்ன ஆரம்பிக்கிறதே என்னென்ன ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படின்னு ஒரு குழந்தை வெளியில் போயிட்டு ஓடி வரதே என்ன அம்மான்னு தான் ஓடி வரும். அதை போல இங்கே போகிறதே மாத்திரே நமஹா அம்மா அப்படின்னு தான் ஓடி வருது. சமஸ்கிருதத்தில் அம்பாங்கிறோம். இந்த சமஸ்கிருதத்தில் அம்பாங்கிறது தான் தமிழில் அம்மா. பாவெல்லாம் மாவாயிடுத்துங்க அம்மா அப்படிங்கிறோம். ஒரு ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மான்னு தான் கூப்பிடுறது. பெரியவா சொல்றா இந்த பட்சிகள்லாம் கூட இந்த மிருகங்கள்லாம் அம்மானு கூப்பிடத்தை வச்சுன்னே தான் நாமளும் அம்மானு கூப்பிடத்துக்கு ஆரம்பிச்சுவோன்னு மோ தெரியாது அப்படின்னு மா அப்படின்னு சொல்றோம் சமஸ்கிருதத்துல அம்பாங்கிறோம். அதுதான் அம்மாவா இருக்கு. அதே மாதிரி மாயிங்கிறா மாங்கிறா எப்படி எல்லாம் சொன்னாலும் இங்கிலீஷ்ல கூட என்ன மம்மிங்கிறா இந்த அம்மாலேந்து அம்பாலேந்து வந்ததுதான் மாலேந்து வந்ததுதான் மம்மி கூட. இப்படி கண்ணுக்குட்டியிலேந்து ஆரம்பிச்சு ஜீவராசிகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிட்றோம் அப்படின்னா அந்த அம்மானாலே அன்பு. அந்த அன்பு இருக்கட்டும் அவள் சரீரத்தில் காமிக்கிற அன்பு தான். இந்த பெத்த தாயார் நம்ம இந்த சரீரத்தை பார்த்தா நம்மள்ட்ட பிரியமாக இருக்கா. ஆனால் இந்த சரீரம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். ஆனால் இன்னொரு சரீரம் வந்துட்டா அதுக்கு ஒரு அம்மா வேண்டும். அந்த சரீரத்துக்கு தான் தயாராக இருப்போம். இந்த சரீரத்துக்கு தயாராக இருக்கிறதே இவ்வளவு பிரியமாக இருக்கான்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாக்கு ஜீவனுக்கு ஒரு தாயார் இருக்காளே அவள் தான் சர்வேஸ்வரியான ஜெகன்மாதாவான பராசக்தி அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட நமக்கு எவ்வளவு பிரியம் இருக்கணும். இந்த அம்மாட்டே எவ்வளவு பிரியம் இருக்குது அப்படின்னா நன்றி இருக்குன்னா அந்த அம்மாட்ட எவ்வளவு பிரியம் இருக்கணும். அதனால் தாயாராக அந்த அம்பாவை நினச்சி வழிபடுறதே நமக்கு இன்னும் ஆனந்தம் பக்தி ஜாஸ்தி வருது அப்படின்னு சொல்லி அந்த தாயாரா மாத்ரு வாத்சல்யத்தோடு நாம் மாத்ருபாவத்தில் அந்த ஈஸ்வரனை உபாசிக்கிறதே நமக்கு இன்னும் பக்தி சுலபமாக பண்ண முடியறது இன்னும் நெகிழ முடியறது பக்தி வளர்றதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு எல்லாம் வல்ல ஜெகன்மாதாவே நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு இந்த அம்பாளை பற்றி பூர்த்தி பண்ணுறா. அடுத்தது இந்த தெய்வத்தின் குரல் முதல் வால்யம் முடிக்கிறதே கடைசியில் ராகணபதி அண்ணா ஒரு சம்பிரதாயமாக அதை தொகுத்திருக்கிற ஒவ்வொரு வால்யூம்லையும் முதல்ல நமக்கு எந்த இருந்தாலும் நம்ம வைதிக மதத்தில் பிள்ளையார் ஆரம்பிச்சுட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது அதே மாதிரி எந்த விஷயத்தில் கடைசியில் முடிக்கிறதையும் ஆஞ்சநேயரில் முடிக்கிறது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவா பிள்ளையாரை பிடிக்க குரங்கா முடிஞ்சது அப்படின்னு. அது என்னென்ன வேற ஒன்றும் இல்லை பிள்ளையாரில் ஆரம்பித்து ஆஞ்சநேயரில் பூர்த்தி பண்ணுறோம். அந்த ஆஞ்சநேயரில்
பெரியவா அந்த தெய்வத்தின் குரலில் முதல் வால்யூமில் சொல்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அனுமாரோட அனுமார் அனுகிரகிப்பார் அப்படின்னு தலைப்பு. ஆஞ்சநேய சுவாமியோட விசேஷமே அலாதியானதான், ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னர் அவர் என்னென்ன பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுவாருங்கிற லிஸ்ட்டை பார்த்தாலே இவர் மற்ற சுவாமியெல்லாம் பண்ணாத விட ஸ்பெஷலாக இருக்காருன்னு தெரியுது. இனிமேல் படிப்பு வேணும்னா சரஸ்வதி, ஐஸ்வர்யம் வேணும்னா லக்ஷ்மி, இனிமேல் வெற்றி வேணும் தெம்பு வேணும்னா துர்கை, இது வேணும்னா மழை வேணும்னா இந்திரம். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஏதோ ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறாப்புல இருக்கு, இதை கொடுப்பார் அதை கொடுப்பாருன்னு. அப்படி இல்லாமல் பார்த்தா லிஸ்ட்டை பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி என்னென்னலாம் தன்னோட பக்தாளுக்கு கொடுப்பார் அப்படின்னார். அது ஒரு அழகான ஸ்லோகம். புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அந்த ஹனுமாரை நினைச்ச மாத்திரத்தில் என்னென்னலாம் கொடுப்பார் கிடைக்கும்னர். புத்திர் பலம் புத்திக்கு சாதுர்யம், பலம் தேகபலம், யசஸ்னா புகழ், தைரியம் வீரம், நிர்பயத்துவம் வேடிக்கை என்னென்ன, தைரியம் வேற அப்புறம் நிர்பயத்துவம் வேறையா என்ன? தைரியமாக இருந்ததுனால பயம் இல்லாத இருக்கிறது தானே? அப்போ ரெண்டு வார்த்தை போட்டிருக்குன்னா ஏதோ விஷயம் இருக்கு. அதுக்கு பின்னால் வியாக்கியானம் பண்ண போறா. நிர்பயத்துவம் அரோகதம் அப்படின்னா சௌக்கியமாக இருக்கிறது, அதுனா உடம்புல ஒரு வியாதியும் இல்லாத நன்னா இருக்கிறது. அஜாட்டியம் அப்படின்னா சோம்பேறித்தனம் இல்லாத இருக்கிறது, ஜாட்டியம் இல்லாத இருக்கிறது. வாக்படுத்துவம், வாக்படுத்துவம்னா வாக்குவிலாசம் வன்மை இருக்கிறது. இது அத்தனையும் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத், அனுமாரை நினைச்ச மாத்திரத்தில் இது அத்தனை ஐஸ்வர்யம் வருது, இத்தனை விஷயங்களும் நமக்கு வருது அப்படின்னா. பொதுவாக இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்துருக்காது, சேர்ந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம், துர்லபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நல்ல புத்திசாலியாக இருப்பார், ஆனால் ஆளை பார்த்தாலும்னா ஒரே நோஞ்சானா இருப்பார். புத்திசாலியாக இருப்பார், சரீர பலம் இருக்காது. இதே நேர் ஆப்போசிட்டாக சரீர பலம் ஒரே வாட்ட சட்டமாக முரடனாக இருப்போம், ஆனால் புத்தி இருக்காது. நமக்கோ இதுவும் வேணும் அதுவும் வேணும். இப்படி ஒருத்தர் பார்த்தேன்னா சுறுசுறுப்பாக இருப்பார், ஆனால் என்ன பண்ணணும், சோம்பேறியாக இருக்கார். இப்போ ஒரு சமயம் திடீர்னு உடனே தேக பலம் இல்லாத விழுந்துடுறவராக இருப்பார், சோர்ந்து போயிடுறவராக இருப்பார். அதேமாரி பெரிய அறிவாளியாக இருந்து படிச்சிருந்தா கூட தனக்கு தெரிஞ்சதை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கணும், அது வாக்குவன்மை இருக்கணும். இப்படி பார்த்தேன்னா ஏறு மாறாக ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது, இல்லையா எல்லாமே இருக்கும். ஐஸ்வர்யனாக்கா ஆனால் பயந்தாங்குழியாக இருப்போம், ஐயோ சார் பார்த்தா தான் அப்படி இருக்காரு வழியே ஒரே பயந்தாங்குழி அப்படிம்போம். இப்படிலாம் இல்லாத புத்திசாலியாகவும் இருக்கணும், நல்ல ஆரோக்கிய திருடகாத்திரமான சரீரத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், சோம்பேறித்தனம் இல்லாத இருக்கணும். அப்படி நமக்கு நல்ல கெட்டித்தாரத்தனம் இருந்தாலும் அந்த வழியில் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லக்கூடிய தன்மையும் இருக்கணும். இது அத்தனையும் சாதாரணமாக எல்லா இடத்துக்கும் ஒரே இடத்துல சேராது, அது அத்தனையும் சேர்ந்து கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமி அப்படிங்கிற. சரி, இதெல்லாம் தானே அவருக்கு பெருமை அப்படின்னார். இதை எல்லாத்தையும் விட அவருக்கு பெரிய பெருமை என்னென்னர், இதுவே பெருமை தான், இதை விட பெரிய பெருமை என்னென்னர், இது அத்தனையும் அவர்கிட்ட இருந்தது தான். இந்த சுவாமிகிட்ட இல்லை நமக்கு கொடுத்துருவார் அப்படிங்கிறது இல்லாத அவரே அத்தனையும் இருந்தார். அவரை எப்படி இருந்தார் அப்படின்னர், பஜ்ரங்க பலி அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணார், அசாத்திய சாதக சுவாமின்னு அப்படின்னார். ஒத்தராலையும் பண்ண முடியாது, சாத்தியமே இல்லாதெல்லாம் இவர் அசாத்தியமாக சாதிச்சுட்டார் அப்படிங்கிற. கொஞ்சம் யோஜனை பண்ண பாழ்க்கல, 100 யோஜனை சமுத்திரத்தை ஒரே தாவா தாண்டினார்னா எப்படி தாண்டினர், இப்படி எப்படிலாம் அசாத்தியமாக சாதிக்க முடிஞ்சதுன்னர். ஒன்னே ஒன்று தானா, இவரோட புத்தி பலத்தினாலேயோ இந்த இனிமேல் தேக பலத்தினாலோ அதை சாதிச்சிருந்தாக்கத்தை தெரிஞ்சா கூட, ஆனால் அவர் எதனால இவரை சுலபமாக சாதிச்சனர், அவர்கிட்ட இது அத்தனை இருக்குங்கிறத விட அதை விட ஒன்று பெருசாக என்னதுன்னர், ராம பக்தி இருந்துதான். அந்த பக்தியில் சிறந்திருந்தார். பொதுவாகவே சுவாமின்னாலே சுவாமியை ஒருத்தர் இருப்பார், நாம தான் பக்தாளாக இருப்போம், ஆனால் இங்கே சுவாமியே பக்தர். இவரை நாம் எல்லாரும் கோவில் கட்டி ஆஞ்சநேயருக்கு கோவில் கட்டின்னு எல்லாம் பண்ணுறோம், அவரையே சுவாமியாக கொண்டாடுறோம், ஆனால் அவர் எப்படி இருக்கார், எங்கேயானும் கூப்பின கையை விட்டு மாற்றிருக்காரோ, எங்கேயானும் ஆஞ்சநேய சுவாமினாலே நமக்கு ஞாபகம் வருதோன்னே ரெண்டு கையும் கும்பிட்டுண்டு அஞ்சலி ஹஸ்தத்தோடு தான் பரம பக்தராக இருக்க, அதுதான் சிறப்பு. இவர் இவ்வளவு சாதனையும் சாதிக்க முடிஞ்சது எதனால், அசாத்திய சாதகனை எல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னர், பரம பக்தராக இருந்ததுனால. அவர்கிட்ட இருந்த புத்தி பலமாக இருக்கட்டும், தேக பலமாக இருக்கட்டும், அந்த சோம்பேறித்தனம் இல்லாததாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருந்ததுன்னர், எல்லாம் ராமன் போட்ட பிச்சைன்னு நினச்சிருந்தாரோ, நம்மளோட பிரபுவான அந்த ராமச்சந்திரமூர்த்தி நமக்கு கொடுத்த பிச்சை.
அவர் நம்மளை ஏக்கி வைக்கிற, அவர் நம்மளை காரியம் செய்ய வைக்கிற, இப்படி சாதிக்க வைக்கிற, அதனால நான் சாதனை பண்றேன். அதனால இதெல்லாம் மூல புருஷன் அவன்தான், நான் வெறும் காரணகர்த்தாதான் அப்படிங்கிறதுல தீர்மானமா அவர் பரம பக்தரா இருந்ததுனாலதான் அவர் ஞானத்தோட உச்ச நிலையா இருக்கட்டும், பலத்தோட உச்ச நிலையா இருந்ததெல்லாம் விட பக்தியிலையும் உச்ச நிலையா இருந்ததுனாலதான் இதை மற்றது எல்லாத்துலேயும் அவர் உச்ச நிலையில இருந்தார் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்குறார். அப்படி இருக்கிற ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னு, தேசத்துல போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு. ராமாயணத்துல எத்தனையோ கேரக்டர் இருக்கு, இருந்தா கூட ஹீரோவான ராமருக்கு அப்புறம் யாருக்கு பிரசித்தம்னர், ஆஞ்சநேயருக்கு தான். இன்ன வேடிக்கை என்னன்னர், ராமருக்கு இருக்கிற கோவிலை விட ஆஞ்சநேயருக்கு இருக்கிற கோவில் ஜாஸ்தி. அப்படி இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் யாருன்னர், தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், ராமர் இனிமே மகாவிஷ்ணு ராவண சம்ஹாரத்துக்காக கீழே அவதாரம் பண்ண போறது, எல்லா தேவதைகளும் பிரம்மா சொல்லி ஆர்டர்ல இவ்வளவு அங்கங்க போய் ஒரு வேஷத்துல இருந்து ராமசேவை பண்றதுக்காக கைங்கரியம் பண்ண வந்தா அப்படின்னா, அதுல ஆஞ்சநேயரா வந்தது யாருன்னு தியாக பிரம்மம் சொல்ற, எந்த ராணி தனக்கு எந்த போனி சந்த விடுவ ஜால, எனக்கு என்ன வந்தாலும் என்ன போனாலும் நான் உன்னை விடமாட்டேன்பா. ஏன் அப்படின்னார், அந்தகாரியே சந்தச்சேயரி அனுமந்துடைய கொலுவலேதான், அந்தகாரின்னா எவன இருக்கிற இடம் தெரியாத அழிச்சவன், உனக்கு அனுமான்கிற வேஷத்துல உனக்கு வந்து கைங்கரியம் இல்லையா, தட் மீன்ஸ் பரமேஸ்வரன் தான் ஆஞ்சநேயரா வந்தார் அப்படின்னு தெரியுது. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனே வேஷம் மாறு வேஷம் போட்டினாலும் உன்னை வந்து உங்ககிட்ட கைங்கரியம் பண்ணுன்னு வந்திருக்காருன்னா நான் விட்டுடுவேனாங்கிற சேஷுடு சிவனுக்கு பூஷடு லக்ஷ்மண வேஷியை விலையிலே தான், அந்த ஆதிசேஷனே உனக்கு லக்ஷ்மணன் வேஷம் போட்டினா உனக்கு வந்து கைங்கரியம் இல்லையா, நான் விட்டுடுவேனா, அதனால நான் விடமாட்டேன் அப்படின்னு தியாக பிரம்மம் சொல்றார். அதுலேயும் தெரியுது பரமேஸ்வரனே ஆஞ்சநேயரா வந்தார் அப்படின்னு. அப்படி ஆஞ்சநேய சுவாமி இந்த உலகம் முழுக்கலும் லோகம் முழுக்கலும் எல்லாருக்கும் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அவர் இருக்கிறவ எங்கெல்லாம் அவரை கூப்பிடுறது, அவரை வரணும்னா அவர் அனுகிரகத்தை அடையினா நாம என்ன பண்ணணும், இனிமே தானே இந்த பூஜை பண்ணுமா அந்த பூஜை, ஒன்றும் வேண்டாமா, ரெண்டே ரெண்டு எழுத்தை சொன்னா போறோம் அவர் ஓடி வந்துடுறார். அவரை அழிச்சின்னு வரத்துக்கு, அவரை கூப்பிடறதுக்கு, அவர் அனுகிரகத்தடையத்துக்கு நாம அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், அவருக்கு பூஜை பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வேற ஒன்னே ஒண்ணு பண்ணினாக்கா அவர் ஓடி வந்துருவோம் நமக்கு அனுகிரகம் என்னன்னு, ராம 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 ராமன்னு அவருக்கு பிடிச்ச அந்த ராமநாமத்தை சொல்லணும். அந்த சொல்ற இடத்துல என்ன பண்றார்னர், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்தர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதீம் நமத ராட்சசாந்தகம் அப்படின்னு அவர் எப்படி வந்து நிற்கிறார்னர், ராமா ராமா ராமான்னு எந்த இடத்துலலாம் ராமனோட நாமம் சொல்லப்படுறதோ, ராமனோட நாமா கீர்த்தனம் பண்ணப்படுறதோ, அந்த இடத்துலலாம் ஆஞ்சநேய சுவாமி உடனே வந்து நிற்கிறார். எப்படி நிற்கிறார்னு ஸ்லோகம் சொல்றது, கண்ணு முழுக்கலும் அப்படியே உருகிறதான், பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், அந்த பக்தி உள்ளுக்குள்ள பழுத்துடுத்துன்னா கண்ணுலேருந்து தண்ணி கொட்டும். ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னா பக்தி பண்ணணுங்கிறார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது அப்படின்னு தானே சொல்றார். அப்படிதான் இங்கேயும் ஆஞ்சநேய சுவாமி ராமாங்கிற நாமத்தை கேட்டோன்னே அவருக்கு பக்தி மேலிட்டு கண்ணால தாரதாரியா பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் அப்படின்னு சொல்றார். அது எப்படி இருக்குன்ன, அஞ்சலி ஹஸ்தம் கையில கூப்பிட்டுன்னு இருக்கார், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி, மஸ்தகாஞ்சலி பண்ணிட்டு சிரசுக்கு மேல கையை தூக்கிண்டு அப்படியே கண்ணால தாரதாரியா தண்ணியை கொட்டிண்டு அந்த ராமநாமத்த பிரபாவத்தை அந்த ராமநாம அமிர்தத்தை இவர் பருகின்றிருக்கார். அப்படி மைமறந்து பரம பக்தரா இருக்கிறதே என்ன பண்ண, நாம என்ன கேட்டாலும் கொடுத்துடுற. அதனால ஆஞ்சநேயர் அனுகிரகத்தை அடையறதுக்கு நாம் எல்லோரும் அந்த ராமநாமத்தை பூர்ணமாக சொல்லிகிட்டே இருப்போம், ஸ்மரிச்சுட்டே இருப்போம், கானம் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமி நமக்கு எழுந்தருளி நமக்கு புத்தி பலம் ஆயுசு யசஸ்ஸு தைரியம் வாக்படுத்தும் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக வழங்குறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாத்தையும் அந்த ஆஞ்சநேய சுவாமி நமக்கு குறைவில்லாத கொடுக்குறார். அப்படி அந்த பரம பக்தரா அவரை மாதிரியே நாமளும் பக்தரா இருந்தோம்னா, அவர் எப்படி இருந்தாரோ, அவருக்கு என்னெல்லாம் இருந்ததோ, அவர் என்ன சாதனையெல்லாம் பண்ணாரோ, அதுவும் நாமளும் சாதிச்சுள்ளோம் அப்படின்னு சொல்லி பெரியவா இந்த ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகம் அவர்கிட்ட பக்தி நமக்கு எல்லோருக்கும் வரட்டும், அவர் அனுகிரகம் பூர்ணமாயிருக்கட்டும்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமினஹா ஜெய் அப்படின்னு இந்த தெய்வத்தின் குரல் முதல் வால்யூமை பூர்த்தி பண்ற. அடுத்தது இரண்டாவது வால்யூம்ல என்ன பொக்கிஷங்கள்லாம் இருக்குங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம்.